வெல்கம் டு டெக்கி தேரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹைப்பர்வைசர் விர்ச்சுவலைசேஷன். விர்ச்சுவலைசேஷன் ஹைப்பர்வைசர் கிட்டத்தட்ட ஒரே டேம் தான். அந்த ஹைப்பர்வைசர்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு ஹார்ட்வேர், அதாவது ஒரு ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேரில் மல்டிபிள் ஓஎஸ், லினக்ஸ் ஓஎஸ், விண்டோஸ் ஓஎஸ், சென்ட் ஓஎஸ், ரெட் ஹேட் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணணும். அந்த ஓஎஸ் வந்து இந்த ஹார்ட்வேரில் இருக்க ரிசோர்ஸை எடுத்துக்கிச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் விர்ச்சுவலைசேஷன் ஆர் ஹைப்பர்வைசர். இந்த ஹைப்பர்வைசர்ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு பேர்மெட்டல் ஹைப்பர்வைசர், இன்னொன்னு ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். முத பேர்மெட்டல் ஹைப்பர்வைசர் என்னன்னு பாத்துருவோம். பேர்மெட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஹெச்பி ஹார்ட்வேர்ல இருந்து ஒரு ஹார்ட்வேர் வாங்குறேன், ஒரு சர்வர் வாங்குறேன்னு வச்சுக்கோமே, நான் வந்து ஒரு ஹார்ட்வேர் அனுப்புவான். சோ அப்படி அந்த ஹார்ட்வேர் அனுப்புறப்ப அந்த ஹார்ட்வேர்ல பயாஸும் ஃபிரேம்வேரும் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பேர்மெட்டல். அதுக்கு மேலே அந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் பேர்மெட்டல். அந்த பேர்மெட்டல் நம்ம ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணுற பேர் பேர்மெட்டல் ஹைப்பர்வைசர். ஃபார் எக்ஸாம்பிள், பேர்மெட்டல் ஹைப்பர்வைசர் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, விஎம்ஆர்ல இருந்து இஎஸ்எக்ஸ்ஏ ஓஎஸ் அப்படின்னு ஒரு பேர்மெட்டல் ஹைப்பர்வைசர் இருக்குது, விண்டோஸ்லேருந்து ஹைப்பர் வி அப்படின்னு ஒரு ஓஎஸ் இருக்குது, அப்புறம் ஆரக்கிள் இருந்து ஆரக்கிள் விஎம் அப்படின்னு ஒரு பேர்மெட்டல் ஹைப்பர்வைசர் ஓஎஸ் இருக்குது. அது எப்படி இன்ஸ்டால் ஆகும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஹார்ட்வேர், இது ஒரு ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேர்ல நான் வந்து பேர்மெட்டல் யூஸ் பண்றேன். இது ஒரு ஹார்ட்வேர், இது ஹெச்பி ஹார்ட்வேரா இருக்கலாம், டெல் ஹார்ட்வேரா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இந்த ஹார்ட்வேர்ல ஒரு பேர்மெட்டல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றேன். அது வந்து இஎஸ்எக்ஸ்ஏ ஹோஸ்ட்னு வச்சுக்கோமே, இஎஸ்எக்ஸ்ஏ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றேன். இந்த இஎஸ்எக்ஸ்ஏ ஓஎஸ் கீழே நான் மல்டிபிள் ஓஎஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை ஓஎஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, லினக்ஸ், ரெட் ஹேட், சென்ட் ஓஎஸ், சுசி லினக்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஓஎஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் பேர்மெட்டல் ஹைப்பர்வைசர். இது வந்து ஹோஸ்டல் ஹைப்பர்வைசர்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேர் கீழே ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அந்த ஓஎஸ் கீழே ஒரு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு கீழே நம்ம எத்தனை ஓஎஸ் வேணும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்வேர் வந்து ஒரு டெல் ஹார்ட்வேர்னு வச்சுப்போமே, இந்த ஓஎஸ் வந்து விண்டோஸ் ஓஎஸ், விண்டோஸ் 10 வச்சுப்போம். ஸோ இது ஒரு கிளைண்ட் ஓஎஸ். இந்த ஹார்ட்வேரில் இந்த விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணி அந்த விண்டோஸ் 10க்குள்ளே ஒரு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இந்த ஹோஸ்டல் ஹைப்பர்வைசர் யாரெல்லாம் பண்ணுறா அப்படின்னா, ஆரக்கிள் அப்படிங்கிற கம்பெனி வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அப்புறம் விஎம்ஆர் வந்து விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹார்ட்வேர்ல இந்த விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு உள்ள இந்த ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸோ அல்லது விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள நம்ம மல்டிபிள் ஓஎஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். லினக்ஸ், விண்டோஸ், ரெட் ஹேட், விண்டோஸ் 10, விண்டோஸ் 7, ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே ஒரே டிஃப்ரெண்ட் தான். இதில் ஹார்ட்வேர்ல டைரக்டாக நம்ம ஹைப்பர் வி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவோம், அந்த ஹைப்பர் விக்குள்ள நம்ம வந்து மல்டிபிள் ஓஎஸ் கிரியேட் பண்ணுவோம். இதில் ஹார்ட்வேர்ல ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு கீழே ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு கீழே நம்ம வந்து மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின், இதை வந்து விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவோம், விஎம்ஸ். ஸோ மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த பேர்மெட்டல் ஓஎஸ் ஹைப்பர்வைசர் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க, பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணுவாங்க, கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக், அப்புறம் வந்துட்டு டிக்டாக், இந்த மாதிரி பெரிய பெரிய டேட்டா சென்டர், நீங்க பாக்குற பெரிய பெரிய டேட்டா சென்டர் எல்லாமே இந்த பேர்மெட்டல் ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நீங்க கிளவுட் டெக்னாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த கிளவுட் டெக்னாலஜியுமே இந்த பேர்மெட்டல் ஹைப்பர்வைசர் மூலமா தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய என்வரான்மெண்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே ஹோஸ்டல் ஹைப்பர்வைசர் அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன என்வரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என் கம்பெனியில் வந்துட்டு ஒரு 500 எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களை வந்துட்டு வேற வேற அப்ளிகேஷன் ஒரே இதில் ரன் ஆகணும் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஹோஸ்டல் ஹைப்பர்வைசர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ரிசோர்ஸ் அதிகமாக தேவையில்லை. ரிசோர்ஸ்னா எதை சொல்கிறோம் அப்படின்னா, ரேம், ஹார்ட் டிஸ்க், சிபியு, இது வந்து அதிகமாக தேவையில்லை, இருக்கிறத வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து அதிகமாக தேவை, ரேம், ஹார்ட் டிஸ்க், சிபியு எல்லாமே அதிகமாக தேவை. அது மட்டும் இல்லாமல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதாவது பேர்மெட்டல் ஹைப்பர்வைசரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், சீக்கிரம் வந்துட்டு டவுன் ஆகாது, ரொம்ப நீடிச்சு, அதாவது டவுன் டைம் அப்படிங்கிற ஒரு டவுன் டைமே இந்த பேர்மெட்டல் ஹைப்பர்வைசரில் கிடையாது.
அதோட ஸ்கேலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டினா நம்ம எவ்வளவு ரேம் கொடுக்குறோம், ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நம்ம கொடுத்துக்கலாம். பட் இதில் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்குமே நம்ம வந்து கம்மியான ஹார்ட்வேர் கொடுப்போம், இந்த ஹார்ட்வேர் தான் யூட்டிலைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்ட்வேர்ல நான் 1 TB ரேம், 10 TB ஹார்ட் டிஸ்க், இதுல வந்துட்டு இன்டெல் சிபியு 2.2 GHz சிங்கிள் சிபி யூஸ் பண்றேன். இந்த ஹார்ட்வேரை வந்து இந்த விஎம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். பட் இதுல வந்துட்டு இவ்வளவு ஹார்ட்வேர் எல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. இதுல மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்க போனோம் அப்படின்னா ஒரு 256 ரேம் கொடுத்துக்கலாம், ஒரு 4 TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மினிமம் லெவல் ஹார்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஹார்ட்வேரை தான் இந்த விஎம் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த ஹார்ட்வேரை தான் இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும், இந்த ஹைப்பர்வைசரையும் யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த ஒரு ஹார்ட்வேரை இந்த ஓஎஸும் யூஸ் பண்ணும், இந்த ஹைப்பர்வைசரும் யூஸ் பண்ணும், இந்த விஎம்மும் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறப்ப இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். இந்த ஹார்ட்வேரை இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணும், அதனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். இது ஹோஸ்ட் ஹைப்பர்வைசர் ஒன்றுமே கிடையாது. நம்ம லேப்டாப் இருக்குல்ல, அந்த லேப்டாப்பில் நான் வந்து விண்டோஸ் 10 லேப்டாப் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோமே, அந்த லேப்டாப்பில் நான் வந்து இந்த ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்த ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து மல்டிபிள் விஎம்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ தியரட்டிக்கலாக சொல்கிறேன், இதை நான் அடுத்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறேன்னு நான் வந்து காமிக்கிறேன். வீடியோ வாட்ச் பண்ணுறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.